வணக்கம். ஒவ்வொரு முறை எங்கள் பள்ளி வளாகத்தை பார்க்கும் போதும் சின்ன சின்ன பிளாஸ்டிக் துண்டுகள் அதிகமாக பொதுவாக பெரிய பிளாஸ்டிக் பைகள், பாட்டில்கள், மக்காத குப்பைகளில் சேர்க்கப்படுகிறது. மாணவ மாணவிகள் அதிகமாக பயன்படுத்தும் சாக்லேட்ஸ் மற்றும் ஸ்நாக்ஸ் நெகிழிகள் அதிகமாக கீழே போடப்படுகிறது. பிளாஸ்டிக், அதிலும் சிறிய பிளாஸ்டிக் துண்டுகளை ஒன்று ரீசைக்கிள் செய்ய வேண்டும் அல்லது ரீயூஸ் செய்ய வேண்டும். பொதுவாக சாக்லேட் ரேப்பர்ஸை மாலை போல் செய்வதுதான் வாடிக்கை. ஆனால் நாங்கள் அதை பள்ளிக்கு பயன்படும் வகையில் பயன்படுத்த முடிவு செய்தோம். எங்கள் குழு அமர்ந்து ஆய்வு செய்தது விவாதித்தது. எப்படி இந்த சிறிய பிளாஸ்டிக் துண்டுகளை பயனுள்ள வகையில் மாற்றி பயன்படுத்துவதென ஆலோசனை செய்தோம். எங்களுக்கு ஒரு புதிய திட்டம் கிடைத்தது. சுத்தமாக கழுவி காய வைத்தோம். எங்களுக்குள் வேலையை பிரித்துக் கொண்டோம். ஒருவர் வண்ணத்திற்கு ஏற்றவாறு பிளாஸ்டிக் துண்டுகளை பிரித்தார். அவற்றை ஒட்டும் வகையில் சிறிது சிறிதாக வெட்டினார்கள். ஒரு சிலர் வால் போஸ்ட் செய்ய தேவையான சார்ட்டை எடுத்து இந்திய வரைபடத்தை வரைந்தனர். குழுவாக செயல்பட ஆரம்பித்தோம். அனைவரும் இணைந்து பிளாஸ்டிக் துண்டுகளை ஒட்டினோம். எங்கள் இந்திய திருநாட்டின் வரைபடம் அழகாக உருவாக ஆரம்பித்தது. பிரமித்தோம். எங்களால் முடியும் என்ற நம்பிக்கை அதிகமாக வளர ஆரம்பித்தது. சக மாணவர்களும் ஆசிரியர்களும் ஆர்வமாக எங்கள் மொழியை கண்டனர், மகிழ்ந்தனர், ஊக்குவித்தனர். நாங்கள் நிறைவு செய்த இந்திய திருநாட்டின் வரைபடத்தை காலை வழிபாட்டில் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டோம். ஆர்வமான மாணவர்கள் பிளாஸ்டிக் பேப்பர்ஸை கொண்டு அவர்களும் வால் போஸ்டை செய்து வந்து காட்டினர். இப்பொழுது எங்கள் பள்ளியில் பிளாஸ்டிக் பேப்பர்ஸ்களை யாரும் கீழே போடுவதில்லை, சேகரித்து வைத்துக் கொள்கின்றனர். அதே வகுப்பிற்கு பயன்படுத்த வரும் வால் போஸ்டுகளாகவும் ப்ராஜெக்டுக்காகவும் பயன்படுத்துகின்றன. இப்பொழுது எங்கள் பள்ளி வளாகம் பெரும்பான்மையாக பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் இல்லாமல் சுத்தமாக காணப்படுகிறது. எங்களால் முடிந்தது உங்களாலும் முடியும். ஏன் நீங்களும் உங்கள் பள்ளியில் செய்து பார்க்கலாமே. பெரிய மாற்றங்கள் சிறிய செயலிலிருந்து தான் ஆரம்பிக்கும் அல்லவா.